அனைவருக்கும் வணக்கம். ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பில் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இன்னொரு அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம லாஸ்டா பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸும் மறக்காம பாருங்க. அதுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸோ இந்த வீடியோஸும் பாருங்க. இதுலயும் வந்து ஸோ நியமனங்களை வச்சு நிறைய விஷயங்கள், நிறைய ஜிகே எல்லாமே நாங்க சேர்த்து நாங்க சொல்றோம். எல்லாமே கரெக்டா மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா சஞ்சய் விஜயகுமார் ஞான பூர்வலா. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு நியமனம். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு பிக்சரை பாக்குறப்பே உங்களுக்கு தெரியும் தெளிவா. ஸோ நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முனீஸ்வர்நாத் பண்டாரின்னு சொல்லி ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் இருந்தாரு. சரிங்களா, இவர் வந்து 51வது சீஃப் ஜஸ்டிஸ். இவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொறுப்பு தலைமை நீதிபதிகள் தான் நிறைய பேர் நியமனம் பண்ணாங்க. சரிங்களா, ஆனா பெர்மனண்டா யாரும் வரல. ஸோ அப்ப முனீஸ்வருக்கு அடுத்து பெர்மனண்டா வந்தவர் யாருன்னா இந்த சஞ்சய் விஜயகுமார் ஸோ ஞான பூர்வலா, இவர் தான் வந்திருக்காரு. ஸோ எத்தனாவது பெர்சன், 52nd. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பழமையானது, அதாவது இந்திய அளவுல பழமையான உயர்நீதிமன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒண்ணு. அப்ப நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 52 எல்லாம் ரொம்ப கம்மியா தான் தெரியும். சரிங்களா, ஆனா இந்த 52 நான் எப்படி சொல்றேன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா வந்த நபர்கள் அந்த ஆர்டர்ல எடுத்தோம்னா 52nd. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எந்த நாள்ல இவர் பதவியேற்றிருக்காரு? ரொம்ப முக்கியமான நியமனங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பதவியேற்ற நாள் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே படிக்க வேணாம், உங்களுக்கு தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு போஸ்டிங் வந்திருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த மாதிரி நியமனங்கள் மட்டும் நீங்க நல்லா தெளிவா பார்த்தாலே போதும். சரிங்களா, ஓகே. ஸோ எந்த நாள்ல இவர் பதவியேற்றிருக்காருன்னா 28 மே 2023. அப்ப இவருக்கு பதவி பிரமாணம் யாரு பண்ணி வச்சாங்கன்னா கவர்னர் ஆர் என் ரவி. ஸோ இவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இவர் நியமனம் பண்றது யாருன்னா பிரசிடென்ட். சரிங்களா, ஸோ இந்தியாவோட குடியரசுத் தலைவர் இவர் வந்து இவரை நியமனம் பண்றாங்க. நியமனம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, இவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடறாரு. இவருடைய போஸ்டிங்க வந்து பரிந்துரை பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா அது கொலிஜியம். சரிங்களா, அப்ப கொலிஜியம் பரிந்துரை பண்ணி ஸோ பிரசிடென்ட் நியமனம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கவர்னர் வந்து இவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே பாலிட்டி. சரிங்களா, ஓகே. இப்ப நம்ம இந்த டாபிக் வச்சு அடுத்தடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். அப்ப இந்த டாபிக்கை பொறுத்தவரைக்கும் முக்கியமானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் எஸ்பி ஸோ ஞான பூர்வலா. எந்த டேட்ல போஸ்டிங் வந்தாருன்னா 28 மே 2023 போஸ்டிங் வந்திருக்காரு. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வைத்தியநாதன். இவர் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியா இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். சரிங்களா, தற்காலிகம் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இங்க ஸ்ட்ரென்த் எவ்வளவுனா 75 பேர் இருப்பாங்க. அப்ப 75ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழ ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரிங்களா, அப்ப இந்த 74 பேர் ஜட்ஜஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல யாரு மோஸ்ட் சீனியர் அவரு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி யாருமே இல்லாத நேரத்துல ஒரு ஒரு பொறுப்பு தலைமை நீதிபதியா நியமனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுதான் யாருன்னா வைத்தியநாதன். இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜான்னு சொல்லி இவரும் பாத்தீங்கன்னா ஆக்டிங்கா இருந்தாரு. சரிங்களா, ஆக்டிங்கா இருந்தாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தற்காலிக தலைமை நீதிபதியா கடைசியா இருந்தாங்க. அதாவது யாருன்னா முனீஸ்வர்நாத் பண்டாரிக்கு அப்புறம் வந்தவங்க. சரிங்களா, ஓகே, இது எல்லாமே முக்கியம். இதுக்கப்புறம் அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரீசெண்டா புதிய நீதிபதிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஒரு 4 நீதிபதிகள் ரீசெண்டா வந்திருக்காங்க. ஆர் சக்திவேல், பி தனபால், சி குமாரப்பன், அதுக்கப்புறம் கே ராஜசேகர். இந்த 4 பேர் ரீசெண்டா எப்பனா 2023 மே மந்த்ல நியமனம் பண்ணிருக்காங்க. ஸோ டேட்டோட உங்களுக்கு இருக்கு. பதவியேற்பு 23 மே 2023 இவங்க வந்திருக்காங்க. தற்போது அதாவது இந்த 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் தற்போது மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 65 உயர்வு. சரிங்களா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 75 பேர் வரைக்கும் இருப்பாங்க நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்தியால 25 ஹைகோர்ட் இருக்கு. சரிங்களா, இந்தியால 25 ஹைகோர்ட் இருக்கு. அதுல வந்து பழமையான நீதிமன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒண்ணு. அப்ப இந்த ஹைகோர்ட்ல
யூபில இருக்கிற அலகாபாத் இங்கதான் பாத்தீங்கன்னா மொத்தம் 160 நீதிபதிகள் இருப்பாங்க. அப்ப இந்தியாலேயே எந்த உயர் நீதிமன்றத்துல நீதிபதியோட எண்ணிக்கை அதிகம்னு கேட்டாங்கன்னா யூபில அலகாபாத் 160 வரைக்கும் இருப்பாங்க. எங்க லோயஸ்ட்னு கேட்டாங்கன்னா சிக்கிம். சிக்கிம்ல பாத்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் நீதிபதிகள் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஊர்ல எவ்வளோனா 75. நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆக்டிங்கா இருந்த 2 பேர் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜஸா வந்த 4 பேர்கள் போன 23 மேல பதவியேற்றிருக்காங்க. இதை வச்சு இந்த 65 நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை பத்தி எக்ஸாம் தேவையான முக்கியமான ஜிகேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர் நீதிமன்றம். இது எப்ப உருவாச்சுன்னா 15 August 1862. ஸோ இந்த நாள்ல இந்த ஹைகோர்ட் வந்து ஸோ உருவாகுது. இந்தியாவில் உள்ள 1862 ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹைகோர்ட் வந்து உருவாச்சு. அதுல வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ஒண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 July 1862 ஸோ கல்கத்தா ஹைகோர்ட் உருவாயிருக்கும். இதுக்கப்புறம் 14 August 1862 பாத்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் உருவாயிருக்கும். இதுக்கப்புறம் தேர்டு தான் 15 August 1862 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உருவாக்கி இருப்பாங்க. இந்தியால உயர் நீதிமன்றங்கள் உருவான வரலாறுல இந்த ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு ஹைகோர்ட்டா உருவாகுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா இந்தியாவில உருவான ஹைகோர்ட் வந்து மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா வந்து உருவாகியிருக்கும். இது வந்ததுக்கு அப்புறம் 24 வரைக்கும் நின்றுச்சு. இதுக்கப்புறம் 25வதா உருவான ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா ஆந்திரால அமராவதி. இதுதான் இந்தியாவோட 25th ஹைகோர்ட் சரிங்களா. 25th ஹைகோர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆந்திரால அமராவதி 1 January 2019 உருவாயிருக்கும். இந்த ஹைகோர்ட் 1 January 2019 உருவாயிருக்கும். இந்த டேட் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்கலாம். இதே நாள்ல தான் இதே டேட்ல தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்றதுக்கு தடை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த டேட்ல ரெண்டு விஷயம், 25th ஹைகோர்ட் ஆந்திரால அமராவதியில உருவாக்குறாங்க, தமிழ்நாட்டுல பிளாஸ்டிக் பை யூஸ் பண்றதுக்கு தடையும் கொண்டு வராங்க சரிங்களா. அப்ப மொத்தம் இப்போ வரைக்கும் 25 ஹைகோர்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ரீசெண்டா கூட ஒரு கரண்ட் அப்டேட்ஸ் வந்துச்சு. இந்தியாவில ஒரு ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா ஸோ காகிதமே இல்லாம செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் ஹைகோர்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா ஹைகோர்ட். நீங்க ஆன்சர் நீங்க பண்ணணும் சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்து வந்துடுங்க. ஹெட் ஆபீஸ் சென்னை. நம்ம தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும், அதாவது யூனியன் பாண்டிச்சேரிக்கும் பொதுவானது சரிங்களா. டோட்டல் இங்க நீதிபதிகள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 75. ஆனா இப்போ வரைக்கும் 65 வரைக்கும் தான் இருக்காங்க. ஒரு 10 வேகன்சி இருக்கு சரிங்களா. ஏஜ் லிமிட் உயர் நீதிமன்றங்கள்ல நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து 62 சரிங்களா. ஆனா இது வந்து 65 மாத்திரத்துக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அங்க சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 65-67 மாத்திரத்துக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்ல 65, நம்ம ஊர்ல 62 மட்டுமே சரிங்களா. பிரான்ச் சென்னையோட கிளை. இந்தியால சில ஹைகோர்ட்ஸ்ல மட்டும்தான் பிரான்ச் வச்சிருக்காங்க. அதுல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ஒண்ணு. சோ பிரான்ச் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. மதுரையில இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில எந்த எக்ஸாம் சரி ரிப்பீட்டடா கேட்கறது ஒரு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபார்மேஷனை விட எக்ஸாம்ல கேட்கறது பாத்தீங்கன்னா சென்னையோட மதுரை கிளை உருவான ஆண்டு அல்லது டேட் மந்த் இயர ஃபுல்லா கேட்கிறாங்க. ஓகே, 24 ஜூலை 2004 இந்த கிளை வந்து உருவாயிருக்கும். ஓகே, இது நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னா பெயர் மாற்றம் அதாவது இந்தியால ஆரம்பத்துல உருவான ஹைகோர்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். சோ கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிரிட்டிஷ் காரங்க கொடுத்த பேரு சரிங்களா. இதுதான் என்ன பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் அந்த பேர்ல இருக்கா கிடையாது. மெட்ராஸ்ன்றது பழமையான பேரு. அப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இந்த பேர்ல தான் இருக்குது. ஆனா 2014 என்ன பண்ணாங்க, இப்ப நான் சொன்ன விஷயம்தான், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்ற பேரை தமிழ்நாடு
உயர்நீதிமன்றமா மாத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு தமிழக அரசு எடுத்தாங்க. ஆனா இதுக்கு அனுமதி வந்து மத்திய அரசு கொடுக்கல. இதனால பாத்தீங்கன்னா 2016 கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, இதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் என்ன பேர்ல இருக்குன்னா சென்னை உயர்நீதிமன்றம், இந்த பேர்ல தான் இப்ப ஆக்டிவா செயல்பாட்டுல இருக்கு. தேர்ட் ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தா, அடுத்து வந்து பாம்பே, இதுக்கடுத்து தேர்டு வந்து மெட்ராஸ் சரிங்களா. இது எல்லாமே 1862 உருவாயிருக்கும். ஓகே, அடுத்தது செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ், அதாவது இந்த நீதிமன்றத்தோட பரப்பளவுன்னு சொல்லுவாங்களே ஏரியா ஸ்கொயர் ஃபீட், அதுல வந்து பெருசு, அதுல வந்து பெருசுல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் உலக அளவுல செகண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னா லண்டன். லண்டன்ல வந்து பெய்லின்னு சொல்லுவாங்க, லண்டன்ல வந்து பெய்லி. ஸோ இதுதான் வந்து நம்பர் ஒன் சரிங்களா, இதுதான் நம்பர் ஒன். செகண்ட் தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட். இது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட முதல் தலைமை நீதிபதியா வந்தவர் யாருன்னா பி வி ராஜமன்னர். இதுவும் முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா உமன்ஸ் இருந்தவங்க. ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு கேட்டாங்கன்னா கந்தகுமாரி பட்நாகர். இவங்க தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி. இவங்களுக்கு அப்புறம் யார் இருந்தாங்கன்னா இந்திரா பானர்ஜி. இந்திரா பானர்ஜி இவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்ததுக்கு அப்புறம் ரீசெண்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா மாத்தினாங்க. ஸோ மாத்திட்டு இப்பதான் இந்த இப்பதான் ரீசெண்டா என்ன பண்ணாங்க இவங்க ரிட்டைர்மெண்ட் வந்து ஆனாங்க சரிங்களா. ஓகே, அதனால இவங்களும் முக்கியம். இதற்கு அப்புறம் இவங்க ரொம்ப பிரபலம், விஜயா கமலேஷ் தாக்கில் ரமணி. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு உமன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்திருக்காங்கன்னா அது இந்த விஜயா கமலேஷ் தாக்கில் ரமணி மட்டுமே சரிங்களா. என்னாச்சுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா குலிஜியம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து வேற ஒரு ஹைகோர்ட்டுக்கு தலைமை நீதிபதியா மாத்தினாங்க சரிங்களா. அந்த ஹைகோர்ட்டுக்கு இவங்க போகல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹைகோர்ட்டுக்கு மாற மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனா கொலிஜியம் என்ன சொல்லிட்டாங்க, கம்பல்சரி நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எனக்கு இந்த போஸ்டிங்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போஸ்டிங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த விஜயா கமலேஷ் தாஹில் ரமணி சரிங்களா. அப்பதான் இந்த கொலிஜியம் வந்து பிரபலமாச்சு சரிங்களா. கொலிஜியம் வந்து ரொம்ப பிரபலமாச்சு. யார் இந்த கொலிஜியம், உட்கார்ந்து ரிப்போர்ட் எடுத்து எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது ஃபுல்லாமே பாலிட்டி, உங்களுக்கு பாலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ கொலிஜியம் நான் உங்களுக்கு இதுல இருக்கு ஜிகே மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கொலிஜியம் இதுல வந்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க உறுப்பினரா, 5 2 பிரிச்சுக்கலாம், 1 4. இந்த 1 பாத்தீங்கன்னா ஹெட்டு, இந்த 4 பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் சரிங்களா. 4 வந்து மெம்பர்ஸ். இந்த ஹெட் யாருன்னா சிஜிஐ தான் எப்போதுமே இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் 4 பேர் யாருன்னா சிஜிஐ அடுத்து சீனியர். ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து மொத்தம் 34 பேர், அதாவது 33+1 இருப்பாங்க, 33 ஜட்ஜஸ், 1 வந்து சிஜிஐ சரிங்களா. அப்ப இந்த சிஜிஐ அடுத்து 33 பேர்ல மோஸ்ட் சீனியர் யாரோ அந்த 4 பேர் தான் இந்த போஸ்டிங்ல இருப்பாங்க ஓகேவா. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கொலிஜியத்தோட முக்கியமான பொறுப்பு என்னன்னா இங்க எழுதுறேன் பாருங்க, கொலிஜியம் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ பரிந்துரை பண்ணுவாங்க, ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ பரிந்துரை பண்ணுவாங்க, ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி முக்கியமான பரிந்துரைகள் ஃபுல்லாமே மத்திய அரசுக்கு இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ கொலிஜியத்தை பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா சஞ்சீப் பானர்ஜி சரிங்களா. சஞ்சீப் பானர்ஜி இவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 50வது சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர். இதுல விஜய கமலேஷ் தாகில் ரமணி, சஞ்சீப் பானர்ஜி கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே முக்கியமானவங்க. ஏன்னா விஜய கமலேஷ் வந்த பிரச்சனை நான் சொன்னேன் பாத்தீங்களா, வேற ஒரு ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாங்கன்னு சொல்லி, அதேதான் இவங்களுக்கு அப்புறம் இவருக்கு நடந்துச்சு சரிங்களா. அப்ப ரெண்டு பேரையுமே எந்த ஹைகோர்ட் மாத்தினாங்க. அப்ப நான் ஏன் நான் சொல்லணும்னா ரெண்டுமே நான் சேர்த்து சொல்லணும் அதுக்கான சொல்லாம இருந்தேன். ஓகே, ரெண்டு பேரையுமே என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து கொலிஜியம் மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு மாத்துறாங்க சரிங்களா. அப்ப மேகாலயா ஹைகோர்ட்டுக்கு மாத்துறாங்க, யாரு வேணாம்னு சொல்லி போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா, விஜயா கமலேஷ் வந்து வேணாம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் சோ இவருக்கு அப்புறம் வந்த சஞ்சீவ் பானர்ஜி என்ன பண்ணிட்டாரு, இவரும் அதே தான் கேட்டாரு. சோ நாங்க போகல அந்த மாதிரி சொன்னாரு. ஆனா கொலிஜியம் நீங்க போய் தான் ஆனும் சொல்லிட்டாங்க. வேற வழியில என்ன பண்ணிட்டாரு, இவர் போயிட்டாரு. இப்ப வரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா, சாரி இப்ப வரைக்கும் மேகாலயா ஹைகோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா யார் இருக்காருன்னா, இந்த சஞ்சீவ் பானர்ஜி தான் இப்ப வரைக்கும் இருக்காரு. சரிங்களா, அதனால இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்ஸ வச்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் பத்தி நமக்குள்ளா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஜிகே எல்லாமே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். எக்ஸாம் காம்படிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸும் மெயினா நீங்க படிக்கணும். சரிங்களா, அதனால ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் எல்லாமே தயவு செஞ்சு நீங்க நல்லா ரீட் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech Ias Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.